வணக்கம், வெல்கம் டு லேடிஸா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வத்தல் ரெசிபி. இப்போ இந்த வத்தலுக்குன்னு சொல்லி நம்ம அரிசி மாவு எதுவும் தனியாக அரைக்க போகிறதில்ல, அதே மாதிரி நம்ம வத்தல் குழம் எதுவும் காய்ச்ச போகிறதும் இல்லை. சிம்பிளாக ஈஸியாக எப்படி நம்ம வத்தல் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வத்தலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து அவல் தான். இந்த அவல் வந்து நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். இது நீங்கள் திக் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மீடியம் அவல் அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் ஒரு 3 கப் அவல் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த வத்தலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 8 நம்பர். இது காரம் அதிகம் நினைக்கிறவங்க நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு தூள் உப்பு 1 டீஸ்பூன். உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். யூஸ்வலாக மற்ற வத்தலுக்கு யூஸ் பண்ணுற அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வத்தல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். அவல் வந்து நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது அவல்ன்றதுனால உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இது அடுத்து இந்த பச்சை மிளகாவையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வெளியே அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்க அவலில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் போடுறேன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இந்த பச்சை மிளகாய் விழுது இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து தெளித்து தேவையான அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு முறுக்காய்ச்சல போட்டு புளியிற அளவுக்கு பிசைஞ்சிட்டா போதும். இந்த அவல்ன்றதுனால தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குது. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இதை ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வத்தல் புழியலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கும் மேலே ஊறிட்டு இருக்கு. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த முறுக்காய்ச்சில் போட்டு புழிஞ்சி போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சிங்கிள் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அச்சு போட்டு தான் வத்தல் புழிய போகிறேன். இப்போ இது உள்ள நம்ம லேசாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாவு இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த வத்தல் போடுறதுக்கு நான் மாடிக்கெலாம் போல வீட்லேயே ஒரு பெரிய தாம்பாளம் வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம சும்மா லைட்டாக ஒரு எண்ணெய் தடவிடலாம். இப்போ இதிலே தான் நான் வத்தல் பிழிஞ்சு அப்புறம் மேலே கொண்டு போய் காய வைக்க போகிறேன். வத்தல் பிழியிறேன் பாருங்க. இதே மாதிரி நீல வட்டத்தில் பிழிஞ்சுக்கோங்க.
மாதிரி மொத்த வத்தல் மாவையும் பிழிஞ்சிட்டு வெயிலில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வத்தல் பாருங்க, ரெண்டு நாளாக காய வச்சு நல்லா காஞ்சிருக்கு. இங்கே இருக்கா, இப்போ நம்ம இதை சூடான எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன். எண்ணெய் சூடானதும் வத்தலை போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் வத்தலை போட்டு பொறிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ்வும் கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க, இல்லைனா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து செவந்து போயிடும். வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், நல்லா கிறிஸ்பாக ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப மெனக்கெட்டு வத்தல் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஈஸி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching.